இது பழைய பிஜேபி கிடையாது, அண்ணாமலை பிஜேபி. பேச தொடங்கிய அண்ணாமலை மியூட்டான மைக், மிஸ் ஆன ஸ்டேஜ் லைட், பவர் கட் செய்தது யார்? பெண் போலீசாரை மிரட்டிய பாஜகவினர், வெளியான வீடியோவால் அதிர்ச்சி. ஆயிரத்து 1970களில் விவசாய பம்பு செட்டுகளுக்கான மின் கட்டணத்தில் ஒரு பைசாவை தமிழக அரசு உயர்த்தியது. இந்த 2 பைசா உயர்வால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினர். போராட்டம் எல்லை மீறி செல்லவே காவல்துறை தடுக்க முயற்சித்தது. ஆனால் எவ்வளவோ முயன்றும் காவல்துறையால் அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை. பின்னர் தங்களது ஒவ்வொரு அஸ்திரத்தையும் காவல்துறை ஏவியது. அப்போதும் விவசாயிகளின் போராட்டம் கட்டுக்குள் வரவில்லை. இதனால் தடியடி, துப்பாக்கிச்சூடு என்று அடக்குமுறைகளை கையாண்டது காவல்துறை. இதில் பரிதாபமாக 3 விவசாயிகள் கொல்லப்பட்டனர். அன்றைய ஒருங்கிணைந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இன்றைய திருப்பூர் மாவட்டத்திலும் உள்ள பெருமாநல்லூர் பகுதியில்தான் ஆய கவுண்டர், மாரப்ப கவுண்டர், ராமசாமி என்னும் 3 இளம் விவசாயிகள் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியாகினர். விவசாயிகள் பலியானதை சற்றும் எதிர்பார்க்காத அரசு 2 பைசா விலைவாசி உயர்வை திரும்ப பெற்றுக்கொண்டது. விவசாயிகளின் உரிமைக்காக போராடி உயிர் நீத்த தியாகிகள் நினைவிடம் பெருமாநல்லூர் ஈரோடு சாலையில் அமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் விவசாய சங்க தலைவர்களும் இங்கு வந்து நினைவு தினம் அனுசரித்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் சமீபத்தில் உயிர்நீத்த விவசாய தியாகிகளின் 54வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார். அப்போது அஞ்சலி செலுத்திய பின்னர் பாஜக தலைவர் அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்தியில் பேசினார். அவர் தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கும் போதே அவரது மைக் கனெக்ஷன் தடைப்பட்டது. பின்னர் மின்சாரமும் தடைப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த பாஜகவினர் திடீரென சாலை மறியலில் அமர்ந்தனர். இதனால் பெருமாநல்லூர் ஈரோடு சாலையில் பெருமளவு வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வாகனங்கள் வழிநெடுக காத்து கிடக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாஜகவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது வந்திருந்த பெண் போலீசாரை சூழ்ந்து கொண்ட பாஜகவினர் அவர்களை மிரட்டும் தொனியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் மீண்டும் பரபரப்பு பற்றி கொண்டது. திமுக காரர் போடும் நிகழ்வுகளில் கரண்ட் கட் ஆவதில்லை எனவும், பாஜக தலைவர் அண்ணாமலை வரும்போது மட்டும் எப்படி கரண்ட் கட் செய்யப்படுகிறது எனவும் அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்பினர். மேலும், இது பழைய பாஜக இல்ல மேடம், இது அண்ணாமலை பாஜக என குரலை உயர்த்தி சத்தமாக பேச சுற்றியிருந்த பாஜகவினர் கைதட்டி கரவொளி எழுப்பினர். இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் அண்ணாமலை நேரம் கடந்து பேசியதால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறுகின்றனர். இதனால் அப்பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 53 ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட இதே நாளில் June 19 மிகுந்த ஒரு துயரமான சம்பவம் நடந்த இடத்துல நாம் அனைவரும் கூட ஆண்டவனுடைய சாட்சியாக நின்றுட்டு இருக்கோம். June 19, 1970 இலவச மின்சாரம் வேண்டும் என்ற விவசாயிகளுடைய கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அந்த காலகட்டத்தில் நம்முடைய விவசாய பெருமக்கள் முன்னெடுத்தார்கள். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி 1 யூனிட் மின்சாரத்தை 8 பைசாலிருந்து 10 பைசாக்கு உயர்த்தினாங்க. 2 பைசா உயர்த்தப்பட்டது. விவசாயிகளுடைய இலவச மின்சாரம் கூட கேள்விக்குறியாச்சு. அதை எதிர்த்து விவசாய பெருமக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை அறிவித்தாங்க. June 10 வாக்கில் மாட்டு வண்டி போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் எடுக்க ஆரம்பித்தாங்க. June 16, 1970 மாவட்ட ஆட்சியர் அவங்களுடைய அலுவலகத்தை முற்றுகை பண்ணாங்க. June 19 இதே நாள் 53 ஆண்டுகளுக்கு முன்பு காலவரையற்ற முழு கடையெடுப்பை வந்து கையில் எடுத்தாங்க. அன்னைக்கு காவல்துறை நடத்திய துப்பாக்கிச்சூடில் 3 உணவளிக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் நாம் இழந்தோம். மாரப்ப கவுண்டரையா, ராமசாமி கவுண்டரையா, ஆய கவுண்டரையா, 3 பேர். இன்றைக்கி அவங்களுடைய சாட்சியில் அவங்களுடைய குடும்பத்திலிருந்து அவங்களுடைய பசங்கங்க நிற்கிறாங்க, அவங்களுடைய உறவினர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கி நம்முடைய கட்சி சாராத விவசாய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் வேலுச்சாமி அவர்களும் கூட சாட்சியாக நின்றுருக்காங்க.
அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் துப்பாக்கிச்சூடு நடந்த பிறகு மிகப்பெரிய போராட்டமாக அது உருவாச்சு. 10 பைசாலிருந்து 9 பைசா ஒரு பைசாவை குறைச்சாங்க. சம்பந்தமே இல்லாமல் போராட்டம் முடிந்த பிறகு 9 பைசாலிருந்து 12 பைசாக்கு மறுபடியும் உயர்த்தினாங்க. அதை எடுத்து 1972 மறுபடியும் ஒரு மிகப்பெரிய போராட்டமெல்லாம் முன்னெடுத்து இன்றைக்கி நமக்கு இலவச மின்சாரம் விவசாய பெருமக்களுக்கு இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குன்னா அதில் காரணம் இங்கே இருக்கக்கூடிய அந்த 3 மகான்கள் இங்கே இருக்கிறாங்க. அதுவும் கூட அவர்களை கௌரவப்படுத்தி ஒரு மிகப்பெரிய மணிமவன் மண்டபம் கட்ட முடியாத நிலைமையில் இன்றைக்கி தமிழக அரசு இருக்குது. அதனால் நம்முடைய முதல் கோரிக்கை என்னென்னா, முதல்ல மணிமண்டபத்தை நம்ம கட்டணும். இந்த 3 பெருமக்களுக்கு மணிமண்டபத்தை கட்டி ஒரு நாளும் கூட இவர்களுடைய தியாகத்தை நாம் வந்து போற்றி புகழ வேண்டும். இரண்டாவது, தமிழ்நாட்டில் வேறு வேறு காலகட்டத்தில் போலீஸினுடைய துப்பாக்கிச்சூட்டில் 46 விவசாய பெருமக்கள் இதுவரைக்கும் இறந்திருக்காங்க. வேறு வேறு காலகட்டத்தில் ராமநாதபுரத்தில், சென்னையில், திருச்சி பக்கத்தில் வேறு வேறு காலகட்டத்தில் 46 பேர் இறந்திருக்காங்க. அதனால் அந்த 46 பேர்த்தினுடைய பெயரையும் புகைப்படத்தையும் அந்த மணிமண்டபத்தில் வைக்கணும். இந்த 3 பேர்த்துக்காக அந்த மணிமண்டபத்தை கட்டணும். பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்திற்கு துணை இருப்பார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம் என்னென்னா, இன்றைக்கி விவசாயம் என்பது அந்த தொழிலை நம்ம செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும். இன்றைக்கி யாருமே விவசாயம் பண்ண முடியாது, அப்படி தான் இருக்கும். எங்கேயோ ஒரு வேற ஒரு தொழில் பண்ணி அந்த பணத்தை கொண்டு வந்து விவசாயம் பண்ணலாம், அதான் இன்றைக்கி இருக்குது. அதனால் விவசாய பெருமக்கள் இன்றைக்கி பெரும் கஷ்டத்தில் இருக்காங்க. அன்னைக்கு திமுக துப்பாக்கிச்சூடு, இன்றைக்கும் திமுக அப்படித்தான் இருக்குது விவசாய பெருமக்களை பொறுத்தவரை. அதனால் காலம் மாற வேண்டும். விவசாய பெருமக்களின் மீது மிகப்பெரிய நன்மதிப்பு குறிப்பாக நம்முடைய இளைய தலைமுறைக்கு வரணும். பாரதிய ஜனதா கட்சி ஜூலை 9ஆம் தேதி நம்முடைய நடைப்பயணம் ஆரம்பிக்குது. அன்னைக்கு நம்முடைய வெள்ளை அறிக்கையும் வர இருக்குது. அதில் குறிப்பாக கள்ளுக்கடைகளை பாரதிய ஜனதா கட்சி முழுவதுமாக ஆதரிக்கப்படும். அதற்கான ஆக்ஷன் பிளான், அடுத்த 3 ஆண்டுகள் என்ன செய்யணும், பனைமரம் தென்னமரத்திலிருந்து எப்படி 1 லட்சம் கோடி ரூபாய் அரசு வருமானம் ஈட்ட முடியும் என்பதையும் நம்ம வெள்ளை அறிக்கையில் நம்ம கோடிட்டு காட்ட போகிறோம். அது குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி அறிக்கை கொடுக்கறது மட்டுமில்லை, கூட இருந்து செயல்படுத்தி காட்டும் வரை இதை ஒரு பெரிய போராட்டமாக முன்னெடுத்து எடுத்து செல்வோம் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து, காரணம் ஒரு ஆண்டும் நீங்கள் வர்றீங்க, இவங்களுடைய தியாகத்தை தமிழ்நாடு முழுவதும் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஏன்னா இளைய தலைமுறையை மறந்துடுவாங்க. அன்றைக்கி ஒரு அரசியல் தலைவர், தமிழ்நாட்டினுடைய அன்றைய முதலமைச்சர் சொன்னாங்க, துப்பாக்கியிலிருந்து தோட்டா வராமல் பூக்களாக வரும்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் இன்றைக்கி மக்கள் மறந்துட்டாங்க. இன்றைக்கி அவங்களாம் வந்து விவசாய மக்களுக்கு இருப்பதாக அந்த அரசியல்வாதிகள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு ஆண்டுமே இன்றைக்கி வேறு வேலை இருந்தாலும் கூட நாம் இந்த பக்கம் வந்தே ஆகணும், நாம் இதை மிஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக இவங்ககிட்ட வேண்டுகோள் விடுத்து அவர்களையும் நம்ம தாமதப்படுத்தி நமக்காக அவங்க காத்திருந்து இதை நாமும் வந்து பதிவு செய்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இங்கே இவர்களோடு உணர்வோடு இருக்கின்றோம் என்று. அதனால் பத்திரிகை நண்பர்கள், எல்லா வருஷமும் இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க, தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இந்த 3 விவசாய பெருமக்களுக்கு மணிம மண்டபத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி பாடுபடும். 46 விவசாய பெருமக்கள் நமக்கு தெரிஞ்சவரை அதிகாரப்பூர்வமாக இறந்திருக்காங்க. அவர்களுடைய புகைப்படமும் பெயரும் அந்த மணிமண்டபத்தில் சுற்றி வர வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புதுக்கோட்டையில் மேடையில் பேசும்பொழுதே, இந்த வார்த்தையை பேசும்பொழுதே ஃபேன் கல்ண்டு ஒருத்தர் தலைமையில் விழுந்துருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கார். அதனால் ஒரு மின்விசிறி கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகின்ற பொய்யை ஏற்றுக்கொள்வதற்கு தயா இல்லை. துரதிருஷ்டவசமாக நம்முடைய ஹோம்கார்டு சகோதரர் ஒருத்தர் தலையில் அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஆண்டவனே சொல்கிறான், நீ சொல்கிறது பொய்யின்னு. அதனால் இவர்கள் வந்து மத்திய அரசு மிஸ்யூஸு கரப்ஷன் இதை பற்றி திமுக பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. இரண்டாவது, இது எப்படி இருக்குன்னா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தாங்க, அதற்காக பாராட்டுறது எப்படி இருக்குன்னா, மு.க. மூத்தவர்களுக்கு மேக்கப் போட்டு எம்ஜிஆர்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அவர்களுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. மு.க. மூத்தவர்களுக்கு மேக்கப் போட்டு டாக்டர் எம்ஜிஆர்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அதுபோல் இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஜல்லிக்கட்டை திரும்ப கொண்டு வந்தாங்கிறாங்க. இதற்கு ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் காரணம், அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால தான் இன்று பாரதிய ஜனதா கட்சி அடுத்த ஆண்டு நடக்கப் போகின்ற ஜல்லிக்கட்டில் பாரத பிரதமரை தமிழகத்திற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்க இருக்கின்றோம். நிச்சயமாக வருவார் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. ஒரு உண்மையான மனிதருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, பாரத பிரதமருக்கு தான் தமிழ் மக்கள் அவர்கள் ஜல்லிக்கட்டினுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்ததற்கு நன்றி சொல்லணும். வேறு யாருக்கு சொல்லக்கூடாது. ஆனால் சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஊழலை பற்றி பேசுறதுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு
அண்ணாமலை பேசலாம், ஆனால் அவர் சார்ந்திருக்க கட்சி வந்து ஊழலை சுத்தி பேசக்கூடாது. அண்ணாமலை வந்து நேர்மையான அதிகாரி, ஆனால் அவர் சார்ந்திருக்க கட்சி வந்து ஊழலை பத்தி பேச தகுதி இல்லைன்னு சொல்லி. சீமான் அண்ணனை பொறுத்தவரை பல இடத்துல நாங்கள் பெரிதும் அவரை மதிக்கின்றோம். ஒரு பெரிய போராட்டத்தை அவர் எடுத்திருக்காரு. ஓட்டுக்கு வந்து பணம் இல்லாமல் நம்ம அரசியல் பண்ணுங்கிற போராட்டம் எடுத்திருக்காரு. சீமான் அவர்களுக்கும் தெரியும், பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவர்களும் கூட அப்படிப்பட்ட அரசியலை உருவாக்குவதற்கு தான் பாடுபடுறோம். அடிப்படையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஐடியாலஜிக்கல் அளவில், கொள்கை அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் அவர்களுக்கும் இருக்கலாம். ஆனால் ஒரு புள்ளியில் நாங்கள் எங்கே ஒத்து போகிறோம் அப்படின்னா, இரண்டு பேருமே தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு புள்ளியில் ஒத்து போகிறோம். பாரதிய ஜனதா கட்சியும் அப்படிப்பட்ட கட்சி தானே. தமிழ்நாட்டில் பிஜேபி தொண்டர்கள் தலைவர்கள் இருக்காங்க, யாராச்சும் ஒருத்தர் மேலே நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியுமாங்கண்ணா? யாரு மேலே வைக்க முடியாது. எம்பியாக இருந்திருக்காங்க, எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியில் வேறு வேறு கார்ப்பரேஷன் சேர்மனாக 5000 கோடி 8000 கோடி ஹேண்டில் பண்ணவங்களாம் இங்கே இருக்கிறாங்க. ஒருவர் மீதும் கூட நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இதற்கு முன்பு இருந்த எம்எல்ஏக்கள் சரி, இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் சரி, ஒருத்தர் மேலே நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியாது. அதுவே பாரதிய ஜனதா கட்சி ஊழலை எதிர்ப்பது மட்டுமல்ல, ஊழல்வாதிகள் இல்லாத கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது அப்படிங்கிறக்கு இதுவே ஒரு சாட்சிங்கண்ணா. நடிகர் விஜயோட நிகழ்வுகள் எப்படி நான் பார்க்குறீங்க? ஆனால் நேற்று கூட பேசியிருந்தோம், யார் ஒருவர் ஓட்டுக்கு படம் கொடுக்காமல் ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு கட்சியை நான் உருவாக்க போகிறேன், தமிழ் மக்களுக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. மக்கள் மன்றத்தில் எல்லா கட்சியும் போய் நிற்போம், மக்கள்கிட்ட நம்ம கொள்கைகளை சொல்லுவோம். மக்கள் யாரை ஏற்றுக்கிறாங்களோ மக்கள் தான் எஜமானிகள். அதனால் விஜய் அவர்கள் வர வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக வரணும். அது யாராச்சும் தீய சக்திகளை அதை தடுக்க முற்பட்டால் தமிழக மக்கள் அதை விட போகிறது கிடையாது. அதுக்கு மேலே வந்து ஒரு கொள்கையை சொல்லட்டும், ஐடியாலஜியை சொல்லட்டும், என்ன செய்ய போகிறான்னு சொல்லட்டும், ஒரு கனவை சொல்லட்டும், அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பேசலாங்கண்ணா. இன்றைக்கி யாருக்குமே தெரியாது, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கறனால சொல்கிறேன். யார் வேண்டுமானாலும் தமிழக அரசியலை சுத்தப்படுத்துவதற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். அதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. ஆளுநரை பற்றி முரசொலியில் எழுதியிருக்காங்க. அண்ணா, நேற்று ஏவா வேலுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்கண்ணா. ஒரு மூத்த அமைச்சர், சீனியர் மினிஸ்டர் சொல்கிறாங்க, பீகார்லேருந்து எல்லாருமே பிழைப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, அதே மாதிரி கவர்னரும் வந்துட்டாருன்னு நேற்று சொன்னாங்க. கடுமையான விமர்சனம். ஆனால் இன்றைக்கி திருவாரூரில் யார் இருக்காங்கன்னா, கலைஞர் அவர்களுடைய அந்த கூட்டத்தை திறப்பதற்கு பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவங்க இருக்கிறாங்க. இவர்களாகவே பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களை கொண்டு வந்து அந்த கூட்டத்தை திறந்து வைக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் பீகார்லேருந்து யாரும் வரக்கூடாது, வந்தவர்களையும் கேவலப்படுத்துகிறாங்க. இதுதான் திமுகவினுடைய திராவிட மாடல் இரட்டை வெளிப்பாடு. இதை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கவர்னரை இவரை பொறுத்தவரை தமிழக மக்களுக்கு அவர் மீது மிகப்பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது. இன்றைக்கி ஹைகோர்ட்டில் பொன்முடி அவங்கள பற்றி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, ஊழலை பற்றி. இப்போ செந்தில் பாலாஜி இடி கஸ்டடியில் இருக்காங்க. இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் கேபினெட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க மட்டும்தான் தனியாக உட்காந்துருப்பார். இதே மாதிரி போச்சுன்னா அவர் மீதும் நாங்கள் ஊழல் குற்றச்சாட்டு வச்சுருக்கோம். ஸோ யாருமே ஊழல் கரைப்படியாத ஒருவர் கூட இன்றைக்கி திமுக கேபினெட்டில் இல்லை. அதனால் இவர்கள் ஊழலை பற்றி பேசுவது, வடக்கு தெற்கை பற்றி பேசுவது தான் மிகப்பெரிய ஒரு காமெடி. சரியாண்ணா, முடிச்சலாமாண்ணா, நன்றியாண்ணா. அண்ணே ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க, நாங்கள் அப்புறம் போகிறோம், உங்களுக்கு தள்ளிடுவாங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.